கதையில முன்னாடி போயிட்டீங்க. டீம் வந்து சில நேரம் நான் விட்டுட்டு போறேன், எனக்கு பிடிக்கல, ஏதாவது டீம் மட்டும் போகுது அப்படின்னா இந்த மூணு கேள்வி கேளுங்க. ஏன்னா முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும், எல்லாருமே எல்லா உண்மையும் சொல்ல மாட்டாங்க இல்லையா. முதல்ல அந்த மாதிரி உண்மையை சொல்கிற மாதிரி நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கணும். இல்லைன்னா உண்மை என்னன்னு தெரியாமல் சொன்னால் கேட்க மாட்டான், பதில் சொல்ல மாட்டான். இன்னொரு காரணம், என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், என்ன பேசணும்னு தெரியாமல் அவனுக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்கும், நம்ம ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்லிவிட்ருக்கோம், அது வேலைக்கு உதவாது. ஸோ இந்த மூணு கேள்வி கேளுங்க. நல்ல ஃப்ரெண்டாக இருந்து நீங்கள் சொல்லாமல் எனக்கு தெரியாது, ஓகே. அவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுங்க, என்னென்னா நான் எப்பவும் உன் கூட இருக்கேன், நீ என்ன வேணால் சொல், அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு அந்த கேள்வி கேளுங்க. ஓகே, இப்போ நீ இந்த டீம் விட்டு போகிற, ஓகே, ஒன்று உன்ட்ட வந்து வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு கேளுங்க. அதாவது நீ இப்போ டீம் விட்டு போகிற, உனக்கு என்ன செய்யணும், வேறு என்ன வந்து பிளான் பண்ணிகிட்ருக்க, என்ன என்ன நோக்கம் என்ன அப்படின்னு அந்த விஷயத்தை கேளுங்க. ஏன்னா அவன் எதுக்கு வந்து டீம் விட்டு போகிறான் அப்படின்னு தெரியல. ஸோ வந்து இதை விட்டுட்டு போய் நீ என்ன செய்ய போகிற, இதை விட்டுட்டு வேறு என்ன வேலை செய்ய போகிற அப்படின்னு ஆப்ஷன் கேளுங்க. ஏன்னா நான் வேலை பார்க்க போகிறேன், நான் அது பார்க்க போகிறேன், இது பார்க்க போகிறேன் என்ன சொல்லுவான். பட் அங்கேயும் போய்ட்டு அட்வைஸ் பண்ணாதீங்க. நீ வந்து போனனா என்ன ஆகும், அதுக்கப்புறம் அதில் உள்ள சம்பாதிக்க முடியாடா, இப்படி பண்ண முடியாது, அப்படி இல்லை. பட் அதில் நீ எப்படி சம்பாதிப்பா, அதை விட்டுட்டு அவன் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த வந்து அவனுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க, அப்படி கேட்டுக்காங்க சரியா. ரெண்டாவது பாயிண்ட், மூணாவது பாயிண்ட் வந்துட்டு அவன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரெண்டாவது பாயிண்ட் வந்துட்டு நீ எதுக்காக ஜாயின் பண்ண, என்ன நோக்கத்துக்காக ஜாயின் பண்ண அப்படின்னு கேளுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு நோக்கத்தில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, பட் அந்த நோக்கம் நிறைவேறிட்டா இல்லையா அப்படின்னு விஷயம் கண்டுபிடிங்க. எந்த நோக்கத்துக்காக அவன் ஜாயின் பண்ண அப்படின்னு கண்டுபிடிங்க. ஏன்னா நோக்கத்தை வச்சு சொல்லும்போது விஷயம் தெரிய வரும். ரெண்டாவது பாயிண்ட், மூணாவது வந்துட்டு நிறைய காரணங்கள் வந்து சொல்லலாம், பட் நாளைக்கு வந்து நீ எப்படி நினைக்கிற, காரணம் கட்டிட்டு போகலான்னு நினைக்கிறியா, இல்லாட்ட என்ன காரணம் இருந்தாலும் சரி நான் அதை செஞ்சு காட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாது, ஏன்னா அவங்க என்ன சொல்ல போகிறாங்க எப்படி சொல்ல போகிறாங்கன்னு தெரியாது. பட் இந்த மூணு கேள்வி வந்து அவங்களுக்கு யோசிக்க வைக்கும், நிறைய விஷயங்களை வந்து சால்வ் பண்ணி உங்கள் கூட கண்டினியூ பண்ணதுக்கு அது ரொம்ப உதவும். ஸோ வந்து இதை விட்டு உனக்கு என்ன அல்டர்னேட்டிவ், இதை விட்டு அவனுக்கு வேறு எதுவும் வேலை இருக்குது, வேறு எதில் பண்ண போகிற அப்படின்னு அந்த விஷயத்தை கேளுங்க. ரெண்டாவது, எதுக்காக நீ இதை ஆரம்பித்த அப்படின்னு கேளுங்க. அந்த காரணம், நான் எதுக்காக ஆரம்பித்தேன், பட் இங்கே வந்து பார்த்தா இது இப்படி இருக்குது, இங்கே வந்து பார்த்தா அது அப்படி இருக்குது அப்படி விடுமா. மோஸ்ட் காரணங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்மூத்தாக ப்ரெஷர் இல்லாமல் சொந்த பந்தத்தில் வெறுக்காமல் ஓடாமல் எப்படி அன்பாக வந்து அவனுக்கு ஒரு நல்லது கெட்டதுக்கு நம் அவனுக்கு நல்லது நம்ம சொல்லிக் கொடுக்கணும் ஒரே எண்ணத்தில் தான் நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ணோம் சரியா. ஸோ அது ஒரு விஷயத்த மனசில் வச்சு எப்பவுமே பேசணும், அந்த ஒரு விஷயத்த எப்போ மனசில் வச்சு பேசணும். ஸோ இந்த மூணு கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி இன்னும் வேறு எதுவும் குவாரிஸ் இருந்தாலும் சரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.